ஹாய்ல வெல்கம். நான் உங்க சாய் சதன். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜேம்ஸ் பாண்ட் இல்ல, ஜேம்ஸ் போட்டோஷாப். இவரோட கிரியேட்டிவிட்டியை பார்த்து நீங்க யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோ பார்ப்போம். ஒருத்தவரு ஜேம்ஸ்க்கு ஃபோட்டோ அனுப்பி எங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து எங்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்லுறான். உடனே ஜேம்ஸ் அவங்க அம்மாவை எங்கே மாற்றிட்டு அவங்க அம்மா எங்கே வந்து இவனும் சின்ன பையனாக தான் இருப்பான், அதனால இவனையும் சின்ன பையனாக மாற்றி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இங்கே ஒருத்தன் ஜேம்ஸ்க்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு என்னோடய ஃபோட்டோ பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் எரேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஜேம்ஸ் உடனே அந்த நாய்க்குட்டி அம்சமாக நினச்சிட்டு அந்த நாய்க்குட்டிக்கு பின்னாடி இருக்க அந்த வெள்ளை சட்டைக்காரனை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான். இங்கே ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது ஆனால் பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு பிடிக்கலை, பேக்ரவுண்டை கொஞ்சம் கூலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் உடனே ரொம்ப கூலாக வச்சு விட்டாரு. அடுத்து ஒருத்தவங்க ஒரு காதுலேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தவர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு, தூக்கத்தில் கொட்டாய விட்டாரு. அவங்க ஒன்று சொல்லுவாங்க எவ்வளோதான் டயர்டாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி விடுங்க அப்படின்றாங்க. உடனே ஜேம்ஸும் கிரியேட்டிவிட்டியில் மன்னனாச்சு, அவரும் ஒரு மைக்கை வச்சு பாட்டு போகிற மாதிரி போட்டு விட்டாரு. ஜேம்ஸ்க்கு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தவர். ஜேம்ஸும் அதை வந்து ஒன்றா வச்சு கொடுத்துட்டாரு. ஜேம்ஸ்க்கு ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி ஃபோட்டோக்கு மேலே குப்பை தொட்டி இருக்குது அதை மட்டும் அழைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுவும் குப்பை தொட்டி அடிச்சுட்டு குப்பை எனக்கு கீழே போட்டாரு. இங்கே ஒருத்தர் ஜூவில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கூஸ் கூட நான் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் சண்டை போட்டு கூஸ் ஜெயிச்ச மாதிரி அனுப்பி விட்டுருக்காரு. ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இல்லாத மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸும் உடனே ஸ்கொயராக வச்சு கொடுத்துட்டாரு. இங்கே ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்பி நான் வந்து ரொம்ப பார்க்க சின்ன பையமாக இருக்கேன், என்னைய வந்து கொஞ்சம் வயசானவனை மாற்றி விடுங்கன்னு சொல்லுதான். உடனே அவர் தான் தலையை சொட்டி ஆக்கி அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இங்கே ஒருத்தன் பார்க்கில் போயிட்டு ஒரு கதறி சிலைக்கிட்ட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துருக்கான், ஜேம்ஸ்க்கு அனுப்பி இது கொஞ்சம் ரியலாக வேணும்னு சொல்லியிருக்கான். உடனே ஜேம்ஸும் அனுப்பிச்சிட்டாரு. ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு பின்னாடி இருக்க மாதிரி வந்து ரொம்ப காஞ்சி போய் இலையே இல்லாமல் இருக்குது, அதனால அதில் கொஞ்சம் இலையை வச்சு விடுங்கன்னு சொல்லுதான். இவன் மூஞ்சிய மறைக்கிற அளவுக்கு இலையை வச்சு விட்டுருக்கான். இங்கே ஒருத்தவன் ஃபோட்டோ அனுப்பி என் கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வீடாக இருக்குது, அதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்குற மாதிரி அனுப்பி விடுங்க அப்படின்னுதான். இவன் ஒன்று துணி நெய்யிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுருக்கான். இங்கே ஒருத்தவர் பால் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பால் அடித்து முடித்த மாதிரி எடிட் பண்ணிட்டாரு சொல்லி கேட்குறாரு. இவரும் பால் அடித்து முடித்த மாதிரி எடிட் பண்ணிட்டாரு. பாவம் அந்த ஃப்ரெண்டு. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோவில் இருக்காங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரே டிஷர்ட் போட்ட மாதிரி ஃபோட்டோ எடுத்து நினைக்கிறாங்க, அதை ஜேம்ஸ்க்கு அனுப்புதாரு. ஜேம்ஸ் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே டிஷர்ட்டாக போட்டு விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பிட்டு அப்பாவோட ஹைட்டும் பொண்ணோட ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸும் ஒரே மாதிரி வச்சு அனுப்பிட்டாரு. இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பி நாங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம், எங்களெல்லாம் வெளியே நிற்கிற மாதிரி எடிட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஒன்று பாய்ஸில் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்டை மட்டும் அப்படியே அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் லெக் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் க்ளோஸ்டுன்னு ஒரு போர்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஏதோ தீம் பார்க்க போய் ஃபோட்டோ எடுத்து அந்த போர்டு வந்து என் கையில் இருக்கமாக எடிட் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க. இவரும் ஒரு போர்டை வச்சு எடிட் பண்ணி அனுப்பிட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு ஆனால் என் கை மட்டும் கொஞ்சம் வீடாக இருக்குது, அதை மட்டும் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் ஒன்று பஸ்ஸில் போகிறமாதிரி எடிட் பண்ணி அனுப்பிட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி நான் வந்து அந்த ப்ளூ கலர் கோட்டு போட்ட ஃப்ரெண்டோட கையை வந்து பிடிச்சிருக்கேன், அது வந்து பார்க்க கொஞ்சம் வீடாக இருக்குது, அதை மட்டும் வேறு ஏதாச்சும் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கையை பிடிச்சாலும் வீடாக இருக்குது, காலை பிடிக்கிற மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இங்கே ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்க ஹாலிவுட் சைன் இருக்குல்ல அதுலேருந்து தூரமாக வந்து ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து அதை கிட்டே நிற்கிற மாதிரி ஃபோட்டோ, இங்கே ஒருத்தர் என் ஃப்ரெண்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து என் ஃப்ரெண்டு வேணும் தூங்காத மாதிரி எடிட் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவான். உடனே இவனும் கிட்டாத வாசிக்கிற மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துருக்கான். இங்கே மூணு பேர் இருக்க மாதிரி அவர் ஃபோட்டோ அனுப்பிட்டு எல்லாரும் ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவதும் இல்லாத ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி இந்த ஃபோட்டோ நான் மட்டும் இருந்தால் போதும், அந்த பையன் மட்டும் வேணாம், அவனை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜேம்ஸ் அந்த பையனை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு என் ட்ரெஸ்ஸை அந்த இடத்துல போட்டு விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி நான் வந்து அந்த சாப்பிட்றதை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதை வந்து பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டான், அதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜேம்ஸும் என் மூஞ்சி மறைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்பிச்சிருக்காரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஷூ போட்டிருக்கா, நான் வந்து ஷூ போடல, அவனை மாதிரி எனக்கும் ஷூ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இவரும் உடனே பாய் கேட்க சூப்பர் எடுத்து கேர்ளுக்கு போட்டு விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக மாற்றுங்க அப்படின்றாங்க. இவரும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை ரிச்சாராக மாற்றி விட்டாரு. இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பினா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூஞ்சிக்க சன்பர்ன்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரும் உடனே அதுக்கு ஒரு க்ரீம் எடுத்து அப்படி விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க இவருக்கு போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, பார்த்தாங்க டக்கே இல்லை. சரி நீ ஜேம்ஸுக்கு ஃபோட்டோ அனுப்பி டக்கை போட்டு கொஞ்சம் வச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க. அவரும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் டக்கெல்லாம் சமைக்கிற மாதிரி அவரை பேக்ரவுண்டில் வச்சு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி என்னோடய கை வந்து கம்பியை பிடிச்சிருக்க மாதிரி எடிட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் உடனே கம்பியவே கழட்டி கையில் கொடுத்துட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி நான் வந்து மரத்துக்குள்ளே உட்காத மாதிரி எடிட் பண்ணி அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. இவர் உடனே மரத்துக்குள்ளேன்னொடனே அவர் ஃபேஸை அப்படியே மரத்துக்குள்ளே போட்டு அப்படியே கை காலெலாம் வச்சு அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க எங்கேயோ வெளி இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி பல வளர்ந்துருக்கு, அந்த இடத்துல என்னோடய ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே சரியான ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒரு மூணு பேர் ஃபோட்டோ அனுப்பி நாங்கள் மூணு பேரும் மியூசியமில் இருக்க மாதிரி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்து மியூசியம் வேடிக்கையில் இருக்கிற மாதிரி கேட்டால் மியூசியமில் எலும்பு கூட மாற்றி அப்படின்னு நிற்க வச்சிட்டாரு. இங்கே ரெண்டு பேர் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அங்கே ஒருத்தவர் வந்து பெல்ட் போட்டிருக்காரு, அந்த பெல்ட்டில் பக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜேம்ஸோ ரொம்ப பெருசாக வச்சு அனுப்பிச்சிட்டாரு. இங்கே ஒருத்தவர் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு இது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அதனால என் கைக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் கையில் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு டாட் குத்தி அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே மூணு பேருக்குமே ஃபோட்டோ அனுப்பி எங்கள் மூணு பேர்த்துக்குமே ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேம்ஸ் சும்மா விடுவாரா, அவர் பாட்டுக்கா இஷ்டத்துக்கு ஒரு ஷேப்பை வச்சு அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பி இந்த கடலுக்கு உள்ள ஒரு ட்ராஷ் கேன் இருக்குது அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் சேவை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் ஒரு குப்பை வண்டி அனுப்பிச்சி விட்டு சரி க்ளீன் பண்ணி தான் அப்படின்னு போட்டுருக்காரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி அந்த பேக்ரவுண்டில் ஒரு பிங்க் கலர் லேடி போகிறாங்க, அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி பேக்ரவுண்டில் தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு கேமராவுக்கு கிட்ட வச்சு விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க எங்களோட ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜேம்ஸும் ரெண்டு பேர்த்துக்கும் சூப்பரான ஹேர் ஸ்டைலை வச்சு அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோ அனுப்பி இந்த ஃபோட்டோ கீழே வந்து அது மட்டும் தலை இருக்காது அவரை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் வந்து ரொம்பவே கிரியேட்டிவான ஒரு ஆள், அந்த மண்டையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீமை போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி என்னோடய ஃபேஸ் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் ஃபேஸோட சின்னதாக்கி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் செம்மையாக எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நம்பிக்கையாக ஆலோசனை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.